ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் ரேஷ்மி. இன்றைக்கி நம்ம வேக வச்ச முட்டையை வச்சு முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்றத பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிளாக, அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம முட்டையை வந்து பாயில் பண்ணணும், வேக வைக்கணும். வானல் அடுப்பில் வச்சுருக்கேன், அடுப்பு ஆன் பண்ணியாச்சு. இந்த மூணு முட்டையை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இந்த முட்டை வேகிறதுக்கு 20-25 நிமிஷம் ஆகுங்க. நீங்கள் இது கூட சால்ட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா முட்டை நல்லா சாஃப்டாக வேகும். இப்போ 25 நிமிஷம் ஆகிடுச்சு, முட்டை நல்லா வெந்துருச்சு. சூடு நல்லா ஆனதுக்கப்புறம் இப்போ தோலை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ எல்லாத்தோட தோலையும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒவ்வொரு முட்டையும் ரெண்டு துண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் கட் பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பில் வானல் வச்சுருக்கேங்க. தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன், ரீஃபைண்ட் ஆயில் விட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் சின்ன சீரகம். இது ரெண்டு நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருக்கு. அடுத்து 2 காஞ்ச மிளகாய் சேர்க்குறேங்க. காஞ்ச மிளகாய் சேர்க்கறதுனால ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து இப்போ ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுத்தடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பாதம் வரணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுப்பு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. அடுத்து நான் 2 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறி சேர்த்துக்கிறேங்க. எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். நான் 2-3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போக நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. அடுத்து நான் 1 பெரிய சைஸ் தக்காளியை வந்து ஃபைனாக அரைச்சி எடுத்து வந்திருக்கேங்க, அதை சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லா மெல்லிய ஸ்லைஸாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நான் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கிறேன். அடுத்து குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நீங்கள் தனி மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம்தான். அடுத்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணுங்க, அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். நீங்கள் ஒவ்வொன்றத்தையும் தனித்தனியாக பொறுமையாக வதக்கிறது தாங்க இந்த கறியோட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ வந்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். நான் 1 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இது நல்லா பபுள்ஸ் வந்து கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் லிட் போட்டு மூட்டிடலாம். 10-15 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டுங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுகிட்டே இருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும். 1-5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி கலந்து விடுறேன். முட்டைக்கறி கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். 1 கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு திரும்பி லிட் போட்டு மூடி குக் பண்ணலாம். இப்போ மறுபடியும் லிட் போட்டு மூடி குக் பண்ண போகிறேன். இன்னும் 1-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு. முட்டைக்கறி நல்லா திக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த முட்டையும் இந்த கறியும் நல்லா கலந்து விடுங்க. கலந்து விடும்போது கொஞ்சம் கவனமாக கலந்து விடுங்க, முட்டை பிரிஞ்சு வந்துடக்கூடாது. இப்போ எல்லா முட்டை மேலேயும் இந்த கறியை வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் பாருங்கள். இப்போ அடுப்பு நல்லா மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இந்த லிட் போட்டு 1-5 நிமிஷம் குக் பண்ணால் நம்மளுக்கு முட்டைக்கறி ரெடி ஆகிடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்மளுக்கு இப்போ சூப்பராக முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சுங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
பாருங்கள் நம்மளுக்கு இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் ரொம்ப சிம்பிளாக முட்டைக்கறி செஞ்சாச்சு. இது ஒரு பக்காவான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. நீங்கள் சாதத்தில் கூட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.